மண்வாசம் சிவா ஈடு சொன்ன அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் சோனக்காடு ஊருக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க மாபெரும் மெல்கை பந்தியம் ஊர்காரத்தை கேட்போம். அண்ணே வணக்கம், நீ உங்க பேரு என்ன? என் பேரு நீதி. நீதி, நான் சுரேயா கடற்கரை சேர்ந்தவன். சுரேயாக்காடு ஆடிப்பெருந்திருவிழா முன்னிட்டு, ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆடிப்பெருந்திருவிழா முன்னிட்டு, இரண்டாம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி எலிகை பந்தயம். சற்று முன்னா அமைச்சர் சிவவி மேயனாரன் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர், சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் அவர்கள் சற்று முன்னதாக நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தாரு. காலையில மூணு செட்டு பந்தயம் இருக்கு, மதிய சாயங்காலம் செட்டு பந்தயம் இருக்கு. இது இரண்டாம் வருஷம் சீரு சவுமா ஒரு மாபெரும் ஒரு பெரிய பந்தயம் நடத்தி கொண்டிருக்கிற முழு கிராம மக்கள் ஒத்துழைப்போட, இளைஞர்கள் ஒத்துழைப்போட, வெளிநாடுகள் நண்பர்கள் ஒத்துழைப்போட மிக சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கா. இந்த மாபெரும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வாழ்த்து சென்றிருக்கும் அமைச்சர் சிவா மேனன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பெரிய மாட்டிலே பத்து வண்டிகள், முதலாவதாக மதுரை மாவட்டம் பாண்டியமன்னின் கோட்டைக்கு பெருமை சேர்க்கிற அவனியாபுரம் முதலாவதாக, இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்க்கிற பதனக்குடி சிவசாமி உடையார் இரண்டாவதாக, புதுக்கோட்டை மாவட்டம் விஜயநகராக பல்லவராக தொண்டைமான் கோட்டைக்கு பெருமை சேர்க்கிற மூன்றாவதாக கடையாந்தப்பட்டி குள்ளலூரை நெம்பேறி காடு, நான்காவதாக தஞ்சை மாவட்டம் ராஜராஜசோழனுக்கு பெருமை சேர்க்கிற வீராவுரனை நீலகண்டமூர்த்தி கவலிவாசன், நான்கு மாடுகள் சுழையநாடு பார்த்தவர்களும் உடையார் சமுதாயத்தின வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. பாருங்க ஐயா, இந்த வயசுல தைரியம் பேசுவாங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம்மே, இன்னைக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் சோனக்காடு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் வந்திருக்கீங்க. நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நாங்க சோளக்காட்ல இருந்து வந்திருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் சோளக்காடு. சோளக்காடு, சரி. மாடு என்ன பேர்ல வைப்பீங்க? மாடு வந்து சோளக்காடு. சோளக்காடு கோபி சேர்வை. கோபி சேர்வை. மாடு அவுதுறீங்களா? மாடு இனிமே கூட்டு போவோம். சின்ன மாட்டுலயா? சின்ன மாட்டோட. சின்ன மாட்டு. சரி, பெரிய மாட்டுல அவுதுறீங்களா? பெரிய மாட்டுல அவுதுறோம். பெரிய மாட்டுல அவுதுறோம். சரி, எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? நான் ஒரு 15 வருஷமா இருக்கேன். 15 வருஷமா இருக்கீங்க. நிறைய வெற்றிகள் நிறைய வாங்கியிருக்கேன், தோத்துருக்கேன். அது வந்து இயற்கை தானே? இயற்கை தான். ஆமா, மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா அதை பத்தி? இந்த மாதிரி மேல மேல பந்தயம் நடப்பறேன். ஆமா, இந்த மாடு எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒத்துழைப்பு தரணும். ஒத்துழைப்பு தரணும். மாடு வளர்க்கறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே? காசு காண்டி இல்ல, காசு காண்டி இல்ல, பேர் அவ்வளவுதான். ஒரு பேரு காண்டி. சரி, அடுத்து வர இளைஞர் சமுதாயத்துக்கு நீ எது சொல்ல விரும்புறீங்க? அந்த மாடுகள் வராங்களா ஃபீல்ட்ல? நமக்கு அடுத்து தான் என் பிள்ளைய உருவாக்கிட்டு இருக்கேன். பிள்ளை உருவாக்கிறீங்க? ஆமா. சரி சரி சரி. மாபெரும் மாட்டு வண்டி எழுதி பண்ணியாளர் கேட்போம் ஐயா, மாட்டு வண்டி பந்தயம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? மாட்டு வண்டி பந்தயம் ரொம்ப வீர விளையாட்டோடு ரொம்ப இளைஞர்கள் ஆர்வமா மாடுகளை ஓட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். ரொம்ப சிறப்பான ஒரு விளையாட்டு இது. இரண்டாவது ஆண்டாக சுனையக்காடு கிராமத்தில் பார்க்கவர்குல உடையார் சமுதாயத்தின் சார்பாக நடத்தப்படுகிற பந்தய விழா சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் மெய்யநாதன் அவர்கள் இந்த இனிய விழாவினை துவக்கி வைத்து சென்றிருக்கிறார். முன்னாடி பந்தயம் மாட்ட ஓட்டுற சாரதிகளுக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா நீங்க? சாரதிகள் எல்லாருமே வந்து ஒரு ஆர்வம், அதாவது நம்ம தான் முதல் பரிசுக்கு வரணும், நம்ம பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு ஆர்வமா இந்த வீர விளையாட்டுல எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அதுவரை இளைஞர்கள் ரொம்ப துடிப்பா இருக்காங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்து பெரிய பெரிய சாரதி கூட சின்ன சாரதி சேர்ந்து ஓட ஆரம்பிச்சாங்க. நல்லா ஓட்டுறாங்க. சரியா சரியா, நன்றி. உங்கள் மண்வாச சிவா யூடியூப் சேனல் புதுக்கோட்டை மாவட்டம் சோனக்காடு நீங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி மாபெரும் எல்பி பந்தயம், நீங்கள் இந்த எல்பி பந்தயம் நீங்கள் எப்படின்னா விரும்புகிறீங்க?
ரொம்ப நல்லா இருக்குனே பந்தயம் ரொம்ப சிறப்பா இருக்கு நிறைய வெள்ளி தார்கம் பரிசு வச்சிருக்காங்க கப் வச்சிருக்காங்க கொடி பரிசு மோதிரம் வச்சிருக்காங்க தங்க மோதிரம் எல்லாம் நல்லா சிறப்பா இருக்கு வரலாற்றுல சிறப்பு மிக்க முன்மனமே இல்லாம நடத்துறாங்கன்றாங்க அது உண்மையானீங்க ஆமாண்ணே ஒரு ரூபா என்ட்ரன்ஸ்ல வச்சு ஒரு ரூபா என்ட்ரன்ஸ் வச்சு நடத்துறாங்க வெள்ளி தார்கம் பந்தயம் கொடுக்குறாங்க இது உண்மையிலே சீரும் சிறப்பா இங்க இருக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கு சரி நீ எந்த ஊர்ல மாடு கொண்டிருக்கீங்க நாங்க வந்து திருநெல்வேலி வேணே புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தான் மணமேல்குடியில இருந்து வந்திருக்கீங்க வந்து திருநெல்வேலி கிராமத்துல இருந்து இப்போ என்ன மாடு ஓட போறீங்க இது வந்து தேன்சிட்டில் ஓட போறேன் ஏற்கனவே கொடி வாங்கி மாடு வாங்கியிருக்காது அடுத்த கொடியில ரெண்டாவது வந்திருக்கு ரெண்டாவது வந்திருக்கு சரி சரி பேர் என்ன சொல்லி அவுப்பீங்க மாடு பேர் வந்து திருநெல்வேலி கே என் பாலமுருகன் கே என் பாலமுருகன் இல்லாட்டி மாவிள பிராமண வயல் உருமகர் மாவிளங்காயல் முருகானந்தம் சரி வீடியோ ஓடிக்கிடுக்கு மக்களுக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா அந்த ரேக்லா பந்தயத்தை பத்தி ரேக்லா பந்தயம்னா தமிழனின் கடையினே நம்ம உயிருக்கு மேலானது ரொம்ப சிறப்பானது இது வந்து தமிழனின் பாரம்பரிய ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாம் ஆமா சரி சரி அடுத்த வரை இலங்கை சமயத்துக்கு சொல்ல விரும்புறீங்களா இளம் சாரதிகளுக்கு இளம் சாரதிகளுக்குனா கொஞ்சம் எல்லாத்தையும் கவனமா ஓட்டுனா போதும்னே கவனம் ஓட்டினா நம்ம வந்து மாடை மறிக்காம யாருக்கும் தொந்தரவு இல்லாம மாட்டுக்கும் தொந்தரவு இல்லாம நல்லபடியா ஒரு கவனமா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு எடுத்து சென்றோம்னா மேலும் மேலும் ரேக்லா வளரும் இல்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சரி சரி ரொம்ப நன்றி சொன்னதுக்கு நன்றி புதுக்கோட்டை மாவட்டம் சூனக்கால் கிராமத்துக்கு நீங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி மாபெரும் இங்கே மாட்டு வண்டி பந்தயம் காலைல 3 சோடி சாயந்தரம் 3 சோடி ஓடுது இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இதுதான் உயிராக பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சரி சரி நீங்கள் எந்த மாடு கொண்டிருக்கீங்களா நம்ம மாடு இருக்குது கொத்தமங்கலம் கொத்தமங்கலம் எங்கே எந்த மாவட்டம் அது இதுதான் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஏற்கனவே நிறைய பந்தயம் ஓட்டிருக்கீங்களோ நம்ம நிறைய ஓட்டியெல்லாம் நிறைய அணைச்சிட்டு இருக்கு இது புதுக்கை மாடு அரங்கேற்றம் இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் புதுசாக தான் வரவுக்கு வந்து இப்போ இறக்க போகிறீங்க சரிண்ணே சரிண்ணே சரி பெரிய மண்டல வகுப்புறீங்களா சின்ன மண்டல வகுப்புறீங்களா தேன்சிட்டில் தேன்சிட்டில் வகுப்புறீங்க
அடுத்து வர இலங்கை சமையாத சொல்ல விடுமுறீங்களா? நான் மாட்டு ஃபீல்ட்ல வராங்களா இலங்கை சமையாத உங்களுக்கு நம்மளோட போனா நல்லா இருக்கும். வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் சுயனக்கரண்ட கிராமத்துல தான் இருக்கோம். ஐயா தான் கோயில் பூசாரி, ஐயாட்ட கேட்போம். இன்னைக்கு முத்துமறைமன் கோயில் திருவிழா, திருவிழா முன்னிட்டு தான் இந்த ஊர்ல மாபெரும் மளிகை பந்தயம் நடக்குது. ஐயாட்ட கேட்போம் இந்த ஊரோட சிறப்பு எப்படி, கோயிலோட அம்மனோட சிறப்பு எப்படின்னு ஐயாட்ட கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேர் நதியா? என் பேர் முனியாண்டி. முனியாண்டி, எத்தனை வருஷமா அந்த கோயில நீங்க ஒரு அறங்களா இருக்கீங்க? நான் இதில் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் காலமாக இருக்கும். 40 வருஷம் காலமாக இருக்கீங்க. அம்மனோட சிறப்போட கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த ஊருக்கு எப்படின்னா அம்மன் மது பாலத்து கொண்டு இருக்குது. அம்மன் வந்து முன்னாடி வந்து மரச்செடியில் இருந்துச்சு. சரி சரி. அதுக்கு பிற்பாடு இப்போ வந்து மூலஸ்தானத்தில் வந்து சில வச்சு கோயில் கட்டி ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த அம்மனுக்கு நாம் நாள் குறிப்பிட்ட அன்னைக்கு தான் இங்கே வண்டி பந்தயம். வண்டி பந்தயம் மீன் சிறப்பு சிறப்பாக நடந்துருக்கு. அடுத்து வண்டி பந்தயம் முடிஞ்சாப்புல நாளைய நைட்டு பூசை. பூசை கிடாவட்டி பூசை போடுறது முனிக்கோயிலில். முனிக்கோயிலில் சரி. நாடகம் இன்னைக்கு நைட்டு நாடகம். சரி சரி. செவ்வாய்க்கிழமை நைட்டு அம்மா வீதி சுற்றி வரும். ரதத்தில் இருக்கும். ரதம் அந்த ரதத்தில் சுற்றி வரும். வீதி சுற்றி வந்து அந்த ஊர் ஊரா சுற்றி வந்து இந்த உலக பாட்டு. சரி சரியா சரியா. கிராமமே சேர்ந்து கும்பிடுதா? கிராமமே சேர்ந்து தான். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிராமம் இருக்கும் அந்த வீட்டில்? இந்த குடும்பத்தை இங்கே வந்து சுனையாக்கட்டில் வந்து ஒரு 250 குடும்பம் இருக்கும். இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மாட்டு நிலையம் நடத்துறாங்க. எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கா? வேற யாரும் கிடையாது. வேற யாரும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள். மக்களை பார்த்துருப்பீங்க, ஒரு ஊரில் ஒரு ஒற்றுமையாக எல்லாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிராமத்தை நடத்திக்கிருக்காங்க. திருவிழாவை நடத்தி வெளிநாட்டு வாழ் நண்பர்களும் சேர்ந்து, உள்நாட்டு இளைஞர்களும் சேர்ந்து மாட்டு வண்டி பந்தயம், காலைல 3 செட்டு சாயந்தரம் 3 செட்டு, மாபெரும் வெள்ளித்தாறு பந்தயம். வரலாற்றை வந்து மிரட்சிக்க எதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இதுலுமே இன்ட்ரெஸ்ட் மிஸ் வாங்கிடுவாங்க. இங்கே வெறும் 1 ரூபா மட்டும் வாங்கி மாட உள்ளே இறக்கி விடுறாங்க. அதுதான் அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு. அது இல்லாமல் எந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, நீங்கள் மாடு பண்ணாலும் சரி, பார்க்க வந்தாலும் சரி, 24 நேரம் அன்னதானம் நடந்துருக்கு. அன்னதானம் சீரும் சிறப்பு நடந்துருக்கு. முத்துமாரியம்மா அருள் வர்றதுக்கு அனைவருக்கும் நன்றி. Thank you.